அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் 2 வார்த்தை எழுதியிருக்கு. ஒன்று நோக்கி பார், இன்னொரு வார்த்தை நோக்கி பார்க்கறது. என்ன இந்த வார்த்தை எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு காலத்தில் இதை படித்து அதிர்ச்சி ஆகிட்டேன். சரி, நீங்கள் படித்தா நல்லது நினைக்கிறேன். நோக்கி பார், நோக்கி பார்க்கறது என்ன? ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த இதை ட்ரெயின் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்கணும், பயிற்சி கொடுக்கணும். வாசிப்போமா அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் இந்த சப்பானியை குணப்படுத்துற போது எங்களை நோக்கி பார்க்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். சொன்னாரா இல்லையா? 4 வசனம் வாசிங்க. பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்று சொன்னாங்களா? நோக்கி பார் சொல்லுங்க. நோக்கி பார் எல்லாரும் சொல்லுங்க. என்ன நோக்கி பார்? 12 வசனம் படிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலாவது எங்கள் சுய பக்தியிலாவது இவனை நடப்பிக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? என்ன கேள்வி கேட்டாங்க? எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நோக்கி பார், நோக்கி பார்க்கிறது என்ன? அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன சொல்றாங்க? எங்களை நோக்கி பார். பொண்ணு வெள்ளி எங்களிடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்துறாங்க. எங்களுக்குள்ள என்ன இருக்கு? எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு, இயேசுவின் நாமம் இருக்கு. அதை நோக்கி பார்த்து தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டா ஆடு புதிச்சு நடந்து எழுந்துருச்சு நேரம் ஆலயத்துக்கு போறானா? யாரு இந்த சப்பானி? ஆலயத்துக்கு போனா 1000 கணக்கான ஜனங்கள் நல்ல அலறி அடிச்சு ஓடியாருங்க. சப்பானியை நடக்க வச்சுனா யாருன்னு வந்து பாருங்க. யாருன்னு வந்து பார்த்தா எல்லாரும் சொல்றா பேதுரு நடக்க வச்சாங்க. ஓ, அப்ப பேதுரு எந்த மண்டபத்துல இருக்கானு எல்லாம் தேடி போயிட்டு 1000கணக்கான ஜனங்கள் பேதுரு முன்ன போய் நிக்கிறான். பேதுரு அப்படி நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு எங்களை நோக்கி பார்த்து சொன்ன பேதுரு அற்புதம் நடந்த பிறகு எங்களை நோக்கி பார்க்கறது என்னன்னு கேட்டார். நாங்கள் எங்கள் சுயசக்தினாலாவது எங்கள் பக்தினாலாவது நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம், நல்லா உபவாசம் எடுத்தோம், அதனால தான் இவனை எழுப்பணும் அப்படின்னு எங்கள் பக்தினால நடந்ததுன்னு நீங்கள் ஏன் எங்களை நோக்கி பார்க்குறீங்க? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவே இவர்களை எழுப்பி நிறுத்தினார். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஏன் என்னை நோக்கி பார்க்குறீங்கன்னு கேட்கணும். ஏன் என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லணும், என்னை நோக்கி பார்க்காதீங்கன்னு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு சப்பானி எங்ககிட்ட வந்தால் நான் என்னப்பா சொல்லுவேன்? நீங்கள் கர்த்தரை நம்புங்க பிரதர், அவரை நோக்கி பாருங்க பிரதர், என்ன பார்க்காதீங்க பிரதர், என்கிட்ட ஒன்றும் இல்லை பிரதர், கர்த்தரை நோக்கி பாருங்கன்னு அற்புதம் நடக்காத முன்னுக்கு நோக்கி பார்க்க சொல்கிறேன். அப்படியே எழுச்சி நடந்துதான் வச்சுக்கோமே, அடுத்தது என்னதான் நோக்கி பார்க்க சொல்லலாம். அண்ணன் ஃபேஸ்புக்கில் பார்க்கல நடப்பாடு. சகோதரர் தொட்ட போது இவர் சொல்லுவார், சகோதரர் தொட்ட போது சுகமானேன் அப்படின்னு இவரும் சொல்லுவார். என்னோட ஊழியத்தில் நடந்த பெரிதான அற்புதம் கர்த்தருக்கே மகிமை உண்டாகிறாங்க. நடக்கிறதுக்கு முன்னுக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன பார்க்கறீங்க? 4 மாசம் தான் அப்படின்னு சொல்லியாங்க. நடந்த பிறகு அதுக்கு முன்ன நெஞ்சு தூக்கிட்டு சாட்சி போடுறது. சாட்சி அது என்ன சாட்சின்னு எனக்கு தெரியல. சாட்சி போடுறது தப்பு இல்லை, என்னத்துக்கு போடுறோன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆவியை சோதி மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழிகள் இருக்கும். கர்த்தர் ஆவியை நிறுத்தி பார்க்கும். ஆவியை நிறுத்தி பார்க்கும்போது தெரியும் என்னத்துக்கு அந்த காட்சியை போட்ட, எதுக்கு போட்ட, என்ன எதிர்பார்த்து போட்ட. கர்த்தர் ஆவியை நிறுத்தி பார்க்கறோம். இப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோமே, சப்பாடி ஒன்றை பற்றி கொண்டிருப்பான், இயேசுவை பற்றி கொண்டிருல. அது பைபிள் சொல்லுது, அதுக்கிட்ட அவன் இயேசுவை பற்றி கொண்டு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாங்க, அதுக்காகட்டு அவன் இயேசுவை பற்றி கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு தெரியுது ஆண்டவர் ஏன் நம்ம போனால் அற்புதம்லாம் செய்யறதுன்னு. ஆண்டவர் பயப்படுறாரு, அவன் நாமத்துக்கு வல்லம் இல்லைன்னு இல்ல, அல்ல உங்ககிட்டயும் வல்லம் இல்லைன்னு இல்ல, பயப்படுறாரு. சரி, நீங்க போயிருவீங்க அடுத்தது. யார் சொல்றா? அவரே தேவனா, எங்களுக்கு ஞானமோ நீதியோ பரிசுத்தமோ. ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையா இருந்தா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க என்னத்த உண்மையா இருக்க முடியும்? நீங்க என்ன சொன்னா, இன்னைக்கு நான் உண்மையா இருக்கேன், அது காரணம் அவர் தான் எனக்குள்ள இருந்து உண்மைத்துவத்தை கொடுத்து வச்சிருக்காரு. அவர் தான் இன்ன வரைக்கும் எனக்குள்ள பிசகாமல் என்னை பாதுகாத்துவார். அப்படிதான் சொல்லணும்னே, நாங்க நின்றோம், நாங்க உறுதியா இருந்தோம், இப்படிலாம் பேசாது. உங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க பலவீனமான நோஞ்சா, எங்க நாட்டுல நோஞ்சா நோஞ்சா நடந்தமா
அதான் நீங்க. ஆனா இன்னைக்கு இப்படி நிக்கிறோம்னா அவரே. இன்னைக்கு இப்படி பேசுறோம்னா அவரே. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில கொஞ்சம் நீதி இருக்கு, கொஞ்சம் உண்மை இருக்கு, அது காரணம் என்ன, அவர் தான் எங்களுடைய நீதியா இருக்கிறார். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கு, அது காரணம் என்னன்னா அவர் தான். அவரே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும். எல்லாரும் சொல்ல அவரே, அவரே நானும், அவரும் நானும், அவரே அவரே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். சோ இது எதுக்கு சொல்றேன்னா, பவுல் எப்படி வந்து தான் பின்னாடி வர மக்களை வந்து சொல்றாரு, என்கிட்ட வரம் இருக்கும்னா அது காரணம் நான்தான். அந்த வசனத்தை படிப்போமா, இந்த வசனத்தை எல்லாரும். ஒன்னு குறைந்தியர் 1:24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, அழைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, தேவ பலனும் அவர்தான். இன்னைக்கு எங்களுக்கு, நாங்க ஊழியம் செய்யறோம், எங்களுக்கு கிறிஸ்து தான் தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறோம். இன்ன வரைக்கும் உங்களை நடத்துறது, உங்களுக்குள்ள இருந்து பாதுகாத்ததெல்லாம் உங்க விசுவாசம் இல்லைங்க, கிறிஸ்து தான். உங்க விசுவாசத்தை துவக்கிறதும் கிறிஸ்து தான், முடிக்க போனதும் கிறிஸ்து தான். அவரை நோக்கி பார்த்துதான் நம்ம வாழ்வோம், நம்ம ஓட்டத்தை பொறுமையோட ஓடும். ஆமே. வலது பக்கம் இடது பக்கம் தாயாம் சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு, பாரத்தையும் தள்ளிவிட்டு, என்ன பாரத்தை தூக்கி வச்சுட்டீங்களோ அதையும் தள்ளிட்டு, உங்கள் விசுவாசத்தை துவக்கினவரை நோக்கி பாருங்க. சில பேர் உங்களுக்கு கொடுத்த பிரச்சனையெல்லாம் பெருசா தெரியாது, விபரீதங்களை சகித்த அவரையும் நினைச்சு, அவரு எனக்காக உடனே சகிச்சாரு, நான் ஏன் இதெல்லாம் பெற்று பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஏன் இதை நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கிறேன். இன்னொரு காரியம் செய்யறாரு, அதையும் நான் சொல்றேன். 2 அதிகாரத்துல இந்த பிரசங்கிக்கிறவர்களுக்கு நான் சொல்ற அடுத்த காரியம், நாங்கள் சகோதரர்கள், 2 அதிகாரம் 1 நாங்கள் சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் வந்த போது, வாசிங்க, நாங்கள் உங்களிடத்தில் வந்த போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனை போடாவது, சிறந்த வசனை போடாவது, ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக இல்லை வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறிந்திருக்க தீர்மானித்திருந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் உங்களிடத்தில் வந்தோம். பவுல் வந்து வரும்போதே ஒரு தீர்மானத்தோடு வராது. உங்களுக்கு பிரசங்கிக்க சேர்ச்சில் சார்ஜ் கொடுப்பாங்க, அல்லது உங்களோட டேர்ன் வரும், அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி போயிடக்கூடாது. எந்த மாதிரி போயிடக்கூடாது, நான் பெஸ்டா பிரசங்கம் பண்ண போறேன், சிறந்த வசனைக்கோடு பண்ண போறேன், சிறந்த ஞானத்தோட புதைப்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சி நல்லா அடுத்து பிரசங்கிக்க போறேன்ட்டு போயிடக்கூடாது. நான் ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு கேட்டு போனோங்க, இன்னைக்கு சபைக்கு தேவை ஆழமான பிரசங்கம் இல்லை, ஆரோக்கியமான பிரசங்கம். ஆழத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசம். சபைக்கு தேவை என்ன இல்லை, ஆழமான பிரசங்கம். ஆழமான பிரசங்கம் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா மக்கள் உங்க பகுதியில் கவருவாங்க, அப்பா வியந்து உங்களை பாராட்டிடுவாங்க, ஆனா அவங்க கர்த்தர் மேல நிப்பாங்களான்னு தெரியாது. எல்லாரும் சொல்லுங்க, ஆழமான பிரசங்கம்ல ஆரோக்கியமான பிரசங்கம். உங்களோட சாட்சி என்ன தெரியுமா, என்ன தெரியுங்களா இருக்கணும், ஊழியத்துல வருகிற பணம் அல்ல என்னுடைய பலம், பலன் தான் என்னுடைய பலம். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தினால வர்ற பணம் அல்ல என்னுடைய பலன். ஊழியத்துல எவ்வளவு பணம் வரும், ஊழியம் செஞ்சா எவ்வளவு கிடைக்கும், அது இல்லை என்னோட பலம். ஊழிய செஞ்ச பிறகு எத்தனை பேருடைய லைஃப் மாறி இருக்கு, அதுதான் அது தாங்க அப்பான்னு ஜோம் பண்ண போக மாட்டாரு. அண்டவரை நான் ஊழிய செஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நீங்க எனக்கு ஒரு பலன் தரணும், மக்களோட வாழ்க்கை தொடப்படுதான், அதை மட்டும் எனக்கு தான். பணத்தை பத்தி டசன் மேட்டர், எந்த தேவையை பத்தி டசன் மேட்டர், எனக்கு உண்மையான பலன் வந்து மக்களோட வாழ்க்கையில விதைக்கப்படணும், மக்களோட வாழ்க்கையில மாறுதல் உண்டாகும், அது முக்கியமா என் வாழ்க்கையில இன்னும் மாறுதல் உண்டாகும், அதான் என்னோட பலன். ஆண்டவர்கிட்ட கேட்கறதா, ஒரு நாள் அது கர்த்தர் எனக்கு ஒரு ரூம்ல இருக்கும் போது என்னோட உணர்த்தினா, நீங்க எதை பலனா வச்சிருக்கேன்னு நான் யோசிச்சு பண்ண பணத்தையா ஆவியானவரே சொல்றாரு, பலனை பலனாமே. அப்படி இப்ப உடனே பேஸ்புக்ல எழுதிட்டேன், நான் மறந்துவிடுறேன், உடனே டைப் பண்ணிட்டேன். நல்லா பேசுனீங்க, அது இல்லைங்க என்னோட பலன்.
அதோட சேஞ்ச் ஆகிட்டோம், அதோட மாறிட்டோம், அதோட நான் மன்னிச்சிட்டேன் அவங்க, அதோட அவங்களோட உறவாயிட்டு, அதோட என் பெருமையெல்லாம் விட்டுட்டேன், அதோட நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டுட்டேன். அப்படி ஒரு சாட்சி உண்டாகுமானால் நான் கர்த்தரை பற்றி சிறந்த வசனிப்போடாத வரவில்லை சொல்றேன். நான் வந்து சிறந்த பிரசவத்தை எடுத்துட்டு வரல, ரொம்ப கவனமா இருக்க சொல்றேன். ஏன்னா சிறந்த பிரசவம் வந்து ஒரு போலியான ஞானத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்தவரும் பவுல் நினைக்கிறார். வாசிப்போமா, நான் சிறந்த வசனிப்போடாவது சிறந்த ஞானத்தோட உலக ஞானத்தை சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச அறிவு சொல்றாரு. எல்லாரும் சொல்ற வெளிப்பாடு அறிவு தான் ரொம்ப முக்கியம், வேற அறிவு இல்லை. அறிவு என்ன செய்ய இருமாப்பை உண்டாகும். பேசாட்டினாலும் பிரசங்கிச்சாலும் பிரசங்கிக்காத எங்க உட்கார்ந்தாலும் எங்க நின்றாலும் கிறிஸ்து வெளிப்படணும், கிறிஸ்து அறியப்படணும். யார் வெளிப்படணும்? கிறிஸ்து வெளிப்படணும். சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தது. அவள் வேற வேற பிரசன்ன பயங்கர பயங்கரமா ஆயத்தப்படுத்தணும், அந்த வசனம் அப்படி சொல்லுது, இந்த வசனம் அப்படி சொல்லணும் அப்படின்னு வரல. இயேசுவை சரியா மக்கள் அனுபவிக்கிறோம், இயேசு கிறிஸ்து கிட்ட மக்கள் ருசிக்கணும். ஐயா தேவனை ருசிக்கணும்னே சபை கட்டணும், மக்கள் ருசிக்கணும், கிறிஸ்துவை அறியணும். அப்படின்னே பிரசங்கிச்சாங்களா, அப்படின்னே ஆராதிச்ச ஆராதிக்கிறவங்க அதே ஆராய்ச்சாங்க. எப்படியாவது நம்ம ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும் மக்கள் தேவனை ருசிக்கணும் அப்படின்ற நோக்கத்திலே வந்தாங்களா சபையில கர்த்தர் எல்லா மக்களுடைய கர்த்தம் எடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, பவுல் தன்னை பத்தி கொஞ்சம் பலவீனத்தை ஓபனா ஷேர் பண்றார். வாசிப்போம் அடுத்த வசனம், அல்லாமலும் மூன்றாம் வசனம், அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எதுக்கு? உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல்லும் சத்தியத்தை உறுதிப்படுத்தின. அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்பலன்னா, அதே நேரத்தில் ஞானமா பேசாதீங்க, வெளிப்பாடு பேசாதீங்கன்னு சொல்ல, அதுக்கு அங்கிட்டுதான் சொல்றாரு. அதே நேரத்தில் தேறினவர்களுக்குள்ளே நாங்க என்னத்தை பேசுகிறோம், ஞானத்தை பேசுகிறோம். நான் என்ன ஞானத்தை பேசல, மனுஷன் ஞானத்தை பேசல, வெளிப்பாட்டு ஞானத்தை பேசணும். தேவனுடைய வெளிப்பாடுகளை பேசணும், அதான் ரொம்ப முக்கியம். வெளிப்பாடுகளை பேசணும். ஒருத்தர் பைபிள் டீச்சர் என்கிட்ட வந்து கேட்டாரு, பவுல் வந்து எதிலிருந்து விழுந்தான்னு கேட்டாரு. சூரிய வெளிச்சம், கர்த்தர் சூரியன் வெளிச்சத்தை விட பயங்கரமான வெளிச்சத்துல பவுல் விழுந்தான்னு எழுதியிருக்க. எதிலிருந்து விழுந்தான்னு கேட்டாரு, எங்கேருந்து விழுந்தா என்ன அவனுக்கு கேட்டாரு. ரொம்ப படிச்சு குட்டி எதிலிருந்து விழுந்தாங்க, என்ன வரும்போது எனக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா? இன்னைக்கு நீ அவர் மடியில குந்திக்கிட்டு இருந்தாலும் போதுங்க, உன்னதங்கள் அவரோட உட்கார்ந்து இருக்கீங்க அது போதுங்க. அவரோட இருக்கிறவர்கள் இன்னைக்கு அவரோட இருக்கீங்களா ஆவியில, அது போதும். எப்ப வந்தாலும் அவர் கூட தான் இருப்பீங்க. நான் இருப்போனா இருக்க மாட்டேனா? ஓ இப்ப வந்துட்டா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நமக்கு தேவை ஆழம் இல்லை, நமக்கு தேவை அனுபவம். தேவனோட என்ன தேவை? அனுபவம். ஆமே சொல்ற, அல்லேலூயா. குதிரை இருந்து விழுந்தா பல்லாக்கு இருந்து விழுந்தா யாருடைய வெளிச்சத்தை பட்டு விழுறோம், அதான் முக்கியம். அடுத்த வசந்து பார்ப்போம். தன்னுடைய பலவீனத்தை நடுக்கத்தையும் தெரியப்படுத்துகிறான். அது அதே நேரத்தில் நம்ம ரொம்ப ஹீரோவா நம்மளை காமிக்க கூடாது. மக்கள் தேவன்ட திரும்பணும்னா நம்மளோட பலவீனத்தையும் மக்களுக்கு சொல்லணும். நானும் உங்களை போல குறைவுள்ள மனுஷன் சொல்லணும், நானும் தப்பு பண்ணுகிறேன் சொல்லணும், நானே மனைவி கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லணும். நான் எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாகவே காமிச்சு விட்டு நாம் என்னமோ தப்பு பண்ண கால் மாதிரி காமிச்சுக்கணும்னா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, வானத்திலேருந்து இறந்துனத்து என்ன தூதனே எங்களுக்கு கூடிய காலம் காமிச்சுக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நானும் பலவீனத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்களிடத்துல வந்தேன். ஏன் தெரியுமா?
உங்களுடைய விசுவாசம் என் மேல நிக்காம அவர் மேல நிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனமான என் மேல நிக்க கூடாது, யார் மேல நிக்கணும்? இயேசு மேல நிக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஓகேங்களா? அடுத்த வார்த்தை பார்ப்போம். எப்படி பவுல் அடுத்தது அவர்களை தான் கிட்ட இருந்த மக்களை எப்படி திருப்புகிறார்? கிறிஸ்து மேல, இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறையப்பட்ட அவரையே பிரசங்கிக்கிறோம்ன்றாரு. மூணாவது அதிகாரத்தை பாருங்க, ரொம்ப சொப்பரான அதிகாரம். மூணாவது அதிகாரத்துல நாலாம் வசனத்தை பார்ப்போமா? நாலாம் வசனத்துல ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் எல்லாருமே வேலைக்காரன். அப்படி இருக்க ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்களை ஆட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையா இருக்கிறீர்கள். ஆமென். இந்த வசனத்தை படிச்சுட்டு ஒரு சின்ன ஓய்வு கொடுக்குறேன். அடுத்த பகுதியை நான் இன்னும் ஒரு 45 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 16 வசனத்தை படிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் வாசமாய் இருக்கிறது என்றும் அடுத்த காரியம் சொல்றாரு. நீங்க யாரு? நீங்க யாருன்னு எதை சொல்றாரு? சரீரத்தை சொல்ல. இங்க சரீரத்தை சொல்ல, 1 Corinthians 6:19 தான் சரீரத்தை சொல்றேன். நல்லா கவனிங்கள். இந்த வசனத்தை சில போதவர்கள் எடுத்து உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு, தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பான்னு சொல்லுவாங்க. இது தேவனுடைய சரீரத்தை சொல்ல, உங்க சரீரத்தை சொல்ல, உங்களுடைய சபைய சொல்றாங்க. இந்த சபை உறவுகள், இந்த சபை ஐக்கியம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவ ஆவி உங்களே வாசமா இருக்கிறார். இதை ஒருவன் கெடுத்தால், இந்த ஐக்கியத்தை ஒருவன் கெடுத்தால், இதை ஒருத்தன் பிரித்தால், தேவன் அவனை என்ன செய்வாராம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சபை ஐக்கியத்தை சொல்கிறார், சபையோட உறவை சொல்கிறார். இந்த வசனம் சபையோட உறவை சொல்கிறது, மறக்காதீங்க. அதுக்கான அடுத்த வசனத்தை வாசிக்கும். 1 Corinthians 3:9 மறுபடியும் வாசிக்குமா? நீங்கள் என்று சொல்லும் போது உன்னுடைய சரீரத்தை சொல்லவில்லை, நீங்கள் என்று உங்கள் எல்லாருடைய ஒருமைப்பாட்டை சொல்லுகிறார். உங்களுடைய ஒருமைப்பாடு தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. நீங்கள் ஒருமித்து இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாமல் இருந்திராதீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்க எல்லாருமே அந்த ஆலயம், இந்த உறவே ஆலயம். இப்படி
செய்வார்கள், தன்னைத்தானே வஞ்சிப்பார்கள், எப்படி கேட்பார்கள் வாசிங்க. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினார், தன்னை ஞானி என்று விசேஷமானவன் என்று எண்ணுவார்கள், சபையை பிரிப்பார்கள், தொடர்ந்து வாசிங்க. அவன் ஞானியாக படிக்க பைத்தியக்காரனாக கடவன். அவன் யார் தன்னை ஞானி நினைக்கிறான், மற்றவனோட தன்னை விசேஷம்னு உயர்த்துறானோ அவன் அப்படிப்பட்டவன் தான் பைத்தியக்காரன் சொல்றான், அவன் தான் சபையை கடுக்கிறவர்கள் என்று சொல்கிறான். தன்னை மற்றவர்களோட மேன்மையாக நினைப்பது மேன்மைப்பாட்டுகிறார்களோ அவர்களை தேவன் தந்திரத்தினால் அவர்களை பிடிப்பார். அதனாலதான் சொல்லுது சபையை கெடுக்க கூடாதுன்னு, சபையை பிரிக்க கூடாது, தன்னை ஒரு பொருட்டு நினைக்கூடாது. நான் தான் 30 பேர் இந்த சர்ச் கூட்டி வந்தேன், நான் தான் 70 பேரை கொண்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு உங்களை உயர்த்திடாதீங்க. சபையை உங்க பகுட்டு கொண்டு வராதிங்க, மக்களை உங்க பகுட்டு இழுக்காதீங்க, சபையை பிரிக்காதீங்க, சபைக்கு மேல உங்களை உயர்த்திடாதீங்க. யாரெல்லாம் சபைக்கு மேல தன்னை உயர்த்தினார்களோ அவர்கள் எல்லாம் கெடுக்கப்பட்டதை பைபிள் வந்து அடையாளத்துல பாக்குறோம். பின்பு ஒருவர் எழும்பி, அஞ்சாவது அதிகாரம் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளும், கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. அஞ்சாவது அதிகாரம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 35 வசனத்தை படிங்க. சங்கத்தாரை நோக்கி வாசிங்க, பெரியவனாக பாராட்டினான். சபையை கெடுக்க கூடாது, தன்னை பெரியவனாக காண்பித்து மக்களை அவன் பகிர்ந்து சேர்த்தான். தொடர்ந்து வாசிங்க. அவன் மடிந்து போனான். அவன் எப்படி போனா? மடிந்து போனான். அவனை நம்பி அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கல்லேயனாகிய யூதாஸ் ஒருத்தன் எழும்பினா, அவனும் எழும்பி என்ன பண்ணா, தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் சொன்னார், உங்களை எவனாவது பெரியவன் நினைச்சா சின்ன பிள்ளை நினைச்சுக்கலாம், உங்களை யாராவது தன்னை தலைவன் நினைச்சா வேலை பண்ணலாம், மொதல் மாறி இல்லை நீ கெடுத்துருவோம். அடுத்த வருஷத்தை பார்ப்போம், ஒன்று கொடுத்து மூணாவது அதிகாரத்துக்கு போவோம். அந்த வருஷத்தை எங்க மாதிரி பாட்டேன், மூணாவது அதிகாரத்தில் பதினெட்டு முடிச்சுட்டு நடத்த போதே. மனுஷனை பாராட்டணும், நன்றி சொல்லணும், கனப்படுத்தணும், ஆனா என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டிக்க கூடாது. எல்லாம் உங்களுடையது, எல்லாரும் சொன்ன எல்லாம் எங்களுடையது, சபையில் இருக்க எல்லாம் நம்முடையது. ஆமென் சொல்றாங்க. சபையில் இருக்க ஊழியக்காரங்களாம் நம்முடையவர்கள், ஒரு ஆளை பிடிச்சி கூடாது, எல்லாருமே என்ன செய்யறது நம்மளுடைய, எல்லாரும் எங்களோடு இணைக்கப்பட்டது. ஆமே, எல்லாரையும் தேவன் இணைச்சிருக்காரு, எல்லாரும் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்லுங்க, எல்லாரும் எனக்கு, எல்லாரையும் கனப்படுத்தும். இந்த எல்லாரையும் தந்தவர் தேவனே. ஒருமித்து செயல்படணும் இப்படி யாரும் செயல்பட்டு கூடாது.
எல்லாம் எங்களுடைய, எல்லாம் எங்களுக்கு தேவன் தந்த ஈ. ஆமென். அடுத்தது எல்லாம் எங்களுடையது. ஆனா அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, நீங்கள் யாருடையவர்கள்? ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாம் எங்களுடையது. அந்த கிறிஸ்துவுடையவர்கள். நாங்க அவங்களுடையது இல்ல, நான் அவங்க பின்பற்றோம் சொல்லி போறேன். நாங்க யாரு? நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து யாருடையவர்? சரியான இதான் இயேசு கிறிஸ்துவ அஸ்திபாரமா போடுற ஒரு ஊழியம். எல்லா கிறிஸ்துவ, எல்லாம் எங்களுடையது. நாங்க எல்லாரும் கிறிஸ்துவ, கிறிஸ்து தேவன். அல்லேலூயா. தேவனுடைய சபை அன்பால் நிறைந்த பரிசுத்தமான ஒரே கூட்டம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால். இனி இருந்த காலத்திலையும் இப்பொழுதாகிலும் சொல்லுங்க, எப்பொழுதாகிலும் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் எங்க வாழ்க்கைக்கும் எங்க குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் வேற ஒரு அஸ்திபாரம் இருக்கக்கூடாது. அந்த அஸ்திபாரங்களை தகர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அன்றி வேற அஸ்திபாரம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்களுக்கும் எங்க ஊழியக்காரர்களுக்கும் அந்த கிருபை கொடுப்பீரா. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் போடாத படிக்க ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போட எங்க ஊழியக்காரர்கள் தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் பாத்ரூம் போக போங்க, கலைக்கிற பயங்கர தண்ணி.